அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அமர். இந்த கொரோனானால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரம் வந்து ஒரு நிறைய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதில் அதில் ஒன்றாவது சார்ந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த கால் டாக்ஸி டிரைவர்ஸு, அந்த ஓனர்ஸோடது, அப்புறம் ஆட்டோ ஓட்டுறவங்க, ஐடி கம்பெனிக்கு ஷிஃப்ட் எடுக்கிறது பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இதில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. எப்படி வந்துச்சுன்னா, ஒரு கொரோனா ஃப்ரீ கேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்ட்ரடியூஸ் மீன்ஸ் இதில் கம்ப்ளீட்டாக வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நிறையா இருக்கணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் கடையில் வந்து பேசினப்ப, கொரோனா ஃப்ரீ கேப் ஒன்று வந்து கேபின்ஸ் ஒன்று போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னிச்சு. இதில் எப்படி இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா, கேரளாவில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஷீட் ஒன்று வந்து கேரளாவில் வந்து போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் அதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த டிரைவர்ஸோட கம்ஃபர்ட் வந்து அதில் இருக்காது. லைக் என்னோடய டிரைவர்ஸ் 4 பேர் இருப்பாங்க, மாற்றி மாற்றி ஏறுறப்ப அவங்களுடைய கம்ஃபர்ட்னஸ் வராது, புஷ்பேக் எடுக்க முடியாது. இன்கேஸ் சடன் பிரேக் அடித்தாலும், அவங்க யாராச்சும் பேசஞ்சர்ஸ் வந்து ஹிட் ஆனாலும் அந்த இது வந்து டேமேஜ் ஆகிரும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கம்ப்ளீட் மைக்கா ஷீட், கேன்வாஸ் ஷீட் யூஸ் பண்ணி தான் வந்து இது இது பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு பேக்கில் வந்து ஒரு ஷீட் நமக்கு வந்துடும், சென்டரில் அங்கே பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் வந்துடும். ஸோ அப்போ 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி, நமக்கு வேணும்னா ஈஸிலி வீ கேன் ஹேண்டில் இட், தட் இஸ் குளோர் நம்ம இது பண்ணிக்கலாம். இது திருப்பி வேணால் இது பண்ணிக்கலாம், ஜஸ்ட் லைக் ஜிப்பு. இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். டிரைவர் இன்கேஸ் டிரைவருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா புஷ்பேக் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து எல்லாமே வெல்க்ரோ போட்டு ஹீட் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து கஸ்டமர், தட் இஸ் டிரைவர் அண்ட் பேசஞ்சர்ஸோட சேஃப்டி 100% இந்த கேபில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னோடய நம்பிக்கை அதில். ஸோ கவர்மெண்ட்டும் கீப் ஆன் டெல்லிங், ஹேண்ட் சானிடைசிங் பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணணும் அப்படின்றாங்க. அதோட எல்லாத்தோடய மெஷர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு முறையில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரி, என்னோட இது பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்க மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே இப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து என்னுடைய காருக்கு நான் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வேணும்னு அப்படின்றது. கவர்மெண்ட்டு எஸ் இது பண்ணுங்கன்னு சொன்னால் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன், வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா ஈஸியாக நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் எப்படினாலும் நீ இந்த கொரோனா கூட நீ வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு நமக்கு. இவன் கண்டிப்பாக இதுக்கு 6 மாதமோ 1 வருஷமோ இது கூட தான் இருக்க போகிறோன்னு வந்துருச்சு. அப்போ ஒரு சேஃப்டியாக நம்ம இருந்துக்கலாமே. அப்படி இருக்கிறப்ப இந்த இப்படியே நம்ம எடுத்து ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இதில் இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி ஒரு வடிவமைச்சிருக்கோம் நாங்கள். இப்போ பிலால், இங்கே வேலட்டியல் ரோட்டில் நான் ப்ரௌட் இண்டியா கார்டுகர்ஸ்னு ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாப் வச்சுருக்கேன், கார் எக்ஸ்டீரியர் ஷாப். ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது கொரோனா விழிப்புணர்வு கேபின், அதாவது கொரோனா கேபின் வாங்க. எதுனால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் வாழ்வாக ரொம்ப அடிபட்டுருக்கு இந்த கொரோனா நோய் காரண தொற்று காலத்துக்காக. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போது டாக்ஸி டிரைவர்ஸ்க்குலாம் வந்து வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுக்கு அந்த வாடகை அமௌண்ட் ஓட்டினா தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வந்துட்டு இந்த 9 காலத்தில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணோம். என் நண்பர் சொல்லியிருந்தார், என் வண்டிக்கு போடணும் அப்படின்னு கேட்டிருந்தார். சரி சொல்லிட்டு ஒரு 9 காலமாக நான் இது ரிசர்ச் பண்ணிட்டுருந்தோம். வேர்ல்டு வைடாக ரிசர்ச் பண்ணும்போது நிறைய ஒரு கம்ஃபர்டபுள்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. இது எப்படி கம்ஃபர்டபுளாக மாற்றலாம் அப்படிங்கிறப்போ வந்த கான்செப்ட் தான் இது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு கேபின். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, வண்டிக்கு வண்டி வேறுபாடு ஆகும், வண்டிக்கு வண்டி வேறுபாடு மாறும். ஏன்னா ஏன் வேறுபாடு மாறுச்சுன்னா வந்துட்டு அளவுகள் மாறும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி ஒரு டிரைவரே இருக்க மாட்டாங்க, நிறையா டிரைவர் மாறுவாங்க. அதனால அந்த அவங்களுக்கும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கஸ்டமர்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சமூக தொற்று இல்லாமல் இருக்கணும் சொல்லிக்க காரணத்தினால நம்ம இது பண்ணோம், இந்த கேபின் பண்ணோம். நல்லபடியாக வந்திருக்கு, மக்களை தைரியமாக இதில் பயணம் பண்ணலாம். இனிமேல் அவங்க நோய் தொற்று காரில் போகும்போது இருக்குங்கிற அபாயம் இருக்காது.